हर हर शङ्कर जय जय शङ्कर திருமணம் புனிதமானது தாம்பத்தியம் தெய்வீகமானது புனிதமும் தெய்வீகமும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் திருமணம் அமைய வேண்டி காத்திருக்கும் ஆண் பெண் ஜாதக தகவல்களை இன்றே இப்போதே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மகாசங்கரா மேக் டாட் காம் இது ஒரு ஆன்லைன் திருமண பதிவு மையம் கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர பிரச்சோதயாத் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் சில அனுபவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் கடந்த சில நாட்கள் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கோல்டு காஃப் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பேசும்போது கொஞ்சம் டோனும் கொஞ்சம் டவுனாக இருக்கும் ஒரு எனர்ஜைஸ்டு அந்த வாய்ஸ் இன்னும் வரல வரலன்னா அந்த கோல்டு இருக்கிறதுனால பல பேர் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க மெசேஜ் இருந்துச்சிங்க என்னாச்சு குரலைக்கு என்னாச்சு டேக் கேர் எல்லாம் போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் அத்தனை கூட இந்த மெசேஜுக்கு உங்களோட பிரார்த்தனைகளுக்கு ரொம்ப நன்றி மெல்ல கியூர் ஆயிட்டு வர இந்த கோல்டு தான் வேறு இல்லை படி அப்படிங்கிறதுனால தான் பேசுகிறதும் அதிக சத்தமாக பேச முடியல ஏன்னா அடுத்தடுத்து ஷூட்டிங் இருக்குது வெளியில் நிகழ்ச்சிகள் இருக்குது அதை நான் அந்த குரலை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறதில்லை ஓகே எல்லாம் பெரியவா இருக்க அவர் தான் சரி பண்ணணும் அவரை மிஞ்சி டாக்டர் யாருமே கிடையாது மகாவீரியோட பிடிச்சிடணும் அப்படின்னா அவர் நிச்சயமாக நமக்கு எல்லாவற்றையும் சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எல்லாமே நமக்கு இருக்கணும் ஓகே மன்னார்குடி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் கும்போணம் பக்கத்தில் மன்னார்குடி அந்த ஊரை வந்து ராஜ மன்னார்குடி அப்படின்னு சொல்லுவேன் சுவாமி அருளக்கூடிய துருத்தலமது மற்றபடி காட்டு மன்னார்குடி நிறைய இது போல் இருக்குது காட்டு மன்னார்குடிங்கிறது சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது சேத்தியா தோப்பு பக்கத்தில் இருக்குது இந்த மன்னார்குடியை ராஜ மன்னார்குடின்னு ராஜகோபால சுவாமி செங்கபலத்தாயா அற்புதமான கஷேத்திரம் இந்த கோவிலோட பரப்பளவு அதனோட விஸ்தீரணம் பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ பெருசு இவ்வளவு பழமையான கோவில் இத்தனை புராதனமான கோவில் இவ்வளவு பெரிய கோவில் ஆழ்வார்களால் பாடல் பெறாத தலம் அதான் சிறப்பு இதெல்லாம் என்ன சொல்லுவாள் அபிமானத்தலங்கள் அப்படின்னு சொல்லுவா இங்கே ஊரில் இருக்கிறவ இந்த தாயார் வந்து தினமும் தரிசனம் பண்ணிட்டு போகிறவெல்லாம் இருக்கா செங்கம்புள்ள தாயார் ரத்தனை சிறப்பு மகாபிரிவாக ஒரு தடவை மன்னார் குடிக்கு வந்தார் மன்னார் குடிக்கு வந்தப்போ ராஜகோபுர சுவாமி கோவிலுக்கு வர பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு தாயார் சன்னதிக்கு வரேன் சிங்கமல தாயார் இங்கே கொடுக்குற குங்குமத்தை பெரியவா வாங்கி நெத்தியில் இட்டுக்கிறேன் அந்த செங்கமலத்தாயோரோட சிறப்பையும் அந்த அம்பாள் சந்நிதியில் கொடுக்கப்படுகிற குங்குமத்தோட மகிமையையும் அங்கே இருக்கிற சில பக்தர்களிட்ட மகாபிரிவை பேசுகிறேன் அத்தனை சிறப்பு அந்த குங்குமத்தை நம்ம விட்டுண்டோம் வச்சுட்டோம் செங்கமலத்தாயோருடைய குங்குமத்தை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தகைய கஷ்டமும் இருக்காது எந்த பிரச்சனையுமே வராது அவ்வளவு சிறப்பு அந்த குங்குமம் மகாபரிவ கோவிலை வளம்புற அந்த கோவிலை போது ஒரு சந்நிதி துர்கை சன்னிதி என்னடா பெருமாள் கோவிலே துர்கை சன்னதியா அப்படின்னு தோணலாம் பெரும்பாலும் நம்ம சிவன் கோவிலில் பார்ப்போம் துர்கை சன்னிதி சிவ தரிசனம் முடிஞ்ச பிறகு ஆலயத்தை வலம் வருகிற போது கோஷ்டத்தில் துர்கை தரிசனம் பண்ணலாம் ஆனால் பாருங்க இந்த கோவிலில் துர்கைக்கு சென்னது இருக்குது மகாபரி அந்த துர்கைக்கிட்ட வந்துட்டு அந்த துர்கையை தரிசனம் பண்ணுறாரு இப்போ நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது பெருமாள் கோவிலில் துர்கையா அப்படின்னு இல்லையா சில பேருக்கு இருக்கும் மகாபரி அதுக்கான காரணத்தை சொல்கிறாரங்க கோயிலில் கூட இருக்கிற பக்தாள்கிட்ட பெரியவா சொல்கிறார் துர்கை யார் கிருஷ்ணனோட சகோதரி இந்த கிருஷ்ணவரானுடைய சகோதரி அவ தானே மாயா கம்சன் ஒவ்வொரு குழந்தையாக சம்ஹாரம் பண்ணுறான் இல்லையா அதில் கிருஷ்ணனுக்கு முன்னாடி மாயா அந்த மாயாதான் துர்கை மகாபிரிவை சொல்ற அந்த மாயாதான் துர்கை அதனால தான் இந்த திருத்தலத்தில் துர்கைக்கு ஒரு சந்நிதி இருக்குது இங்கே இருக்கிற துர்கை பெரிய வரப்பிரசாதி இவகிட்ட என்ன வேண்டினாலும் நடக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு அந்த துர்கையோட சிறப்பை பற்றி மகாபிரிவை சொல்லிவிட்டு இங்க ஒரு அரை மணி நேரம் இங்கே இந்த துர்க்கைக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பெரியவா தவம் பண்ணுறாள தவம் பண்ணிட்டு இந்த துர்கையை எல்லாரும் பண்ணணும் இந்த பராசக்தியை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு பெரியவா அங்கே சொல்றாளாம் ஒரு ஆலயத்தில் இருக்கிற மூர்த்தங்களோட சிறப்பை யாரான மகான்னு சொன்னா தான் நமக்கு தெரியிறது இல்லைன்னா நம்ம மாட்டுக்கு என்ன பண்ணுவோம் கண்ணத்தில் போட்டுன்னு போயிட்டே இருப்போம் இப்போ கபாலீஸ்வரர் கோவிலில் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கபாலீஸ்வரர் சாந்தம் கடற்கரை ஓரமாக இருந்தார் அந்த கடற்கரை ஓரமாக தான் அவருக்கு கோவில் இருந்தது பல காலம் வழிபாடு இல்லாமல் இருந்தது அதன் பிறகு மயிலையில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் விக்கிரகங்களை கொண்டு வந்து இங்கே கோவில் கட்டினார் சாரி இங்கே கோவில் கட்டினா இல்லை இங்கே கோவிலில் வச்சா அங்கே இருந்தது சிங்காரவேலர் இப்போ நம்ம கபாலீஸ்வரர்கள் வளம் வரும்போது முருகப்பெருமான் தரிசனம் பண்ணுறோம் இல்லையா சிங்காரவேலர் வள்ளி தெய்வானை சமேத சிங்காரவேலர் அவர் தான் முதல்ல அங்கே இருந்தார் அந்த இடத்துல இந்த விக்கிரகங்களை கொண்டு இங்கே வச்சுட்டார் வேறு கபாலீஸ்வரர் கற்பகமல் எல்லாத்தையும் வச்சு அங்கே தான் கபாலீஸ்வரில் அப்புறமா தான் வந்தது முதல்ல சிங்காரவேலர் கோவில் இதில் ஒரு சூட்சமம் பாருங்க இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் பாருங்கோன்னு பையன் அந்த இடத்துல இருக்கான் அப்பா அம்மா அனாதரவாக சாந்தம் பீச்சில் இருக்கா கடற்கரை மணலில் தூக்கி போட்டா அந்நியர்கள் அந்த கோவில் அடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டா ஒரு கஷ்டப்படுற வழி இல்லாமல் இருக்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகன்தான் பாதுகாப்புங்கிறத அந்த நாளிலேயே சிங்காரவெல்ல நிரூபிச்சிருக்கேன் ஏன் கஷ்டப்படணும் நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நான் காப்பாற்றுறேன் நான் வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னு அந்த இடத்துல சிங்காரவலர் இருந்த அந்த கோவிலில் தான் இன்னைக்கு கபாலீஸ்வரம் கற்பகாம்பாளும் இருக்க இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த தெய்வம் பிரதான தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய விமானம் உயரமாக இருக்கும் எந்த கோவிலு போனாலும் உயரமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் விமானம் சின்னதாக இருக்கும் சிங்காரவலர் பெருசாக இருக்கும் இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி நம்ம மன்னார்குடிக்கு வருவோம் அந்த வண்ணார்குடியில் துர்கையை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறா பெரியவர் இந்த வண்ணார்குடி தொடர்பான ஒரு அனுபவத்தை நாளை நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்